மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கூறும் ஆலோசனைகள், அறிவுரைகள் என்ன என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையின் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், மதுரை அரசடி கிறிஸ்தின் சபையின் போதகருமான சகோதரர் கிங் ராஜா அவர்கள். அன்பினியர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலே நாம ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி வாழ்றது அப்படின்றத ஒரு நான்கு விஷயங்களை தெரிந்து கொண்டு கடந்த வாரத்தில் ரெண்டு காரியங்களை நாம படித்தோம். முதலாவது, ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக, சாட்சியாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்றத மார்க்கு 4:21 முன்வைத்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, 22 மார்க்கினுடைய புஸ்தகம் 4:22 நாம் பார்த்தது பர்சனலான இரகசியமான அந்தரங்க பாவங்களை காரியங்களை உடையவர்கள் ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது, ஏன்னா வெளியில் வராத எந்த மறைப்பொருளும் அந்தரங்கமும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுறத நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கலாம் மார்க்கினுடைய புஸ்தகத்தில் 4:23-25. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை கவனிங்க, கேட்கிறதை குறித்து கவனமா இருங்க அப்படின்றார். ஒரு தேவனுடைய புள்ள, ஒரு அர்ப்பணிப்பு உள்ள தேவனுடைய புள்ள, ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர் என்ன செய்வார் அப்படின்னா, கேட்கிறத கவனமா கேட்பாரு. ஏன்னா அதை பயிற்சி பண்ணணும், அதை பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க கேட்பாங்க. இந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்குதா இந்த வருஷத்தில் அப்படின்றது யோசித்து பார்ப்போம். நான் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பட் ஹவு மச் ஐ ப்ராக்டிஸ், அதில் எவ்வளவு தூரம் நான் பயிற்சியிலே கொண்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் அதை நான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது தான், அது ஈடு இணை இல்லாத ஒரு அற்புதமான உபதேசங்கள் தான் ஆண்டவருடையது. ஆனால் அதை நாம் பயிற்சிக்கு கொண்டு வராத வரைக்கும் அதற்கு மதிப்பு கிடையாது. நாம் நிறைய கேட்கலாம் வேதவசனங்கள், ஆனா அவைகளை கவனமாய் கேட்டு அவைகளை பயிற்சி செய்கிற ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவரா. மூன்றாவது விஷயத்தை இந்த தலைப்பின் கீழாக இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நாம கடந்த வாரத்தில் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர் தன்னுடைய சாட்சியை, முன்மாதிரியை சரியாக மற்றவருக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது, அவருக்கு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, பாவம் அல்லது ரகசியமான ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம். மூன்றாவதாக, இன்றைக்கு நாம இந்த பகுதியில் தியானிக்கிற விஷயம், எவ்வளவு தூரம் கேட்கிறாரோ அதெல்லாம் பயிற்சி செய்வதற்கேற்ற ஒரு மனோநிலையோடு இருப்பவர் தான் பொறுப்புள்ள கிறிஸ்தவராக இருக்க முடியும். யாக்கோபுடைய புஸ்தகம் 1:22-25 வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்துவிடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதனை நினைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் பைபிளை கரைச்சு குடிச்சோம், மனப்பாடம் பண்ணோம், இரவும் பகலும் படிச்சோன்றதெல்லாம் பெருசு இல்லை.
அது ஆரம்பம், அது தேவை, அவசியம். ஆனா அதில் எவ்வளவு தூரம் நாம அந்த வசனங்களை மனசார ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அணுதுன அந்த இன்சிடென்ட்ஸ் வருது பாருங்க, அந்த சூழ்நிலை வருது பாருங்க, அதில் அபியாசம் பண்றோம், அதை பயன்படுத்துறோம். ஒருத்தர் கோவப்படுத்துறான், உடனே நாம சட்டுன்னு யதார்த்தமா நாமளும் கோவப்பட்டுறோம் அப்படின்னா நாம் படிச்சவைகளுக்கு பிரயோஜனம் இல்லை. பொறுமையா இருங்கள், சகித்து கொள்ளுங்கள், பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதெல்லாம் பயிற்சி பண்ணாட்டினா அதற்கு வேல்யூவே கிடையாது. அப்ப நாம கேட்கிறதை மறக்காம அதை பயிற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பொறுப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஒரு போதகர் அவசரமா ஒரு கடையில சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதோ ரெண்டு பொருள் வாங்கணும்னு வேக வேகமா போய் அதை எடுத்துட்டு வந்து பில்லிங் கவுண்டர்ல கொடுக்குறாரு. ஏன்னா அடுத்தது அவர் இன்னொரு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, அவசரமா போகணும். அப்ப அங்க இருந்த பொண்ணு வந்து வேகமா பில் அடிச்சு கொடுக்குறாங்க. பில்ல டக்குன்னு வாங்கிட்டு அவங்க கொடுத்த காசையும் படக்குன்னு வாங்கிட்டு அந்த பொருளையும் வாங்கிட்டு வேகமா ஓடி போய் கார்ல ஏறி உட்காந்துட்டாரு. அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு, அடுத்த அல்லது மீட்டிங்க்கு அவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாக்குறாரு, காரை ஸ்டார்ட் பண்ண பொழுது காசு கொஞ்சம் கூட இருக்குது, சில்லற கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அப்ப உடனே யோசிக்கிறார், மூணு விஷயம் நான் செய்யலாம். ஒன்று, உடனே எனக்கு லேட் ஆயிடுச்சு, திருப்பி போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்துட்டு வந்தா தாமதம் ஆயிரும், இருந்தாலும் பரவாயில்ல இதை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஆனா மீட்டிங்க்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் அவமானம் இல்லைனா அது கொஞ்சம் நஷ்டம் தான். அது ஒன்று செய்யலாம். இன்னொன்று செய்யலாம், நான் போயிட்டு வந்து நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட, ஏமா நான் போற அவசரத்துல அப்போ உன்ட்ட கொடுக்க முடியல, நீ கொஞ்சம் காசு சில்லற கூடுதலா கொடுத்துட்ட, இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், கொஞ்சம் சில்லற தானே, பெரிய தொகை இல்லைல்ல, அது கண்டுக்காம விடலாம். மூன்று ஆப்ஷன் இருக்குது இல்லையா. அப்ப இதை பற்றி யோசிக்கும் போது அந்த போதகர் ஒரு தடுமாற்றத்தில், சரி போய் என்ன செஞ்சிருவோம், நேர் பண்ணிட்டு வந்துருவோம், சரி செஞ்சுட்டு வந்துருவோம்னு அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்குறாரு. அம்மா கொஞ்சம் சில்லற கூடுதலா கொடுத்துட்டமா, நீ பாரு இவ்வளவு கூடுதலா இருக்குது, எனக்கு அவசரமா டைம் ஆயிடுச்சு, அதனால நானும் கவனிக்க வாங்கிட்டு போயிட்டு இந்தாமா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு அழுதுட்டு சொல்லுது, ஐயா நான் வேணும்னு தான் கொடுத்தேன் உங்கள்ட்ட, என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டப்ப, ஆமா போன ஞாயிற்றுக்கிழமை உங்க சபைக்கு வந்திருந்தேன், நீங்க அப்ப நேர்மையா இருக்கிறதும் நேர்மையா இருக்கிறத பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, பிரசங்கம் பண்ண நீங்க அப்படி நேர்மையா இருக்கிறீங்களான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னு அழுகுது. அவருக்கு அப்படியே இருதயம் ஒரு ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. ஒருவேளை அந்த ஊழியக்காரன், நான் என்னுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருந்தாலோ, அல்லது பரவாயில்ல இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தாலோ, தன்னுடைய பிரசங்கத்திற்கேற்றார் போல நடக்கலன்றத தன்னுடைய சபைக்கு வந்த ஒரு புதிய ஆத்மாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்ணுடைய ஆத்மாவை வீணாக்கி இருப்பாரு, ஆண்டவருக்கும் மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படுத்தி இருப்பார். இது அன்னோட்டிஸ்டா நம்ம வாழ்க்கையிலே நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளையும் நிறைய பேர் பரிசோதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பரிசோதனை பண்ணணுமோ இல்லையோ, நாம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா இல்லையான்றத குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவர் ஒரு ஊழியக்காரர், அன்றைக்கு தன்னிடத்திலே தேடி வந்த ஒரு புதிய ஆத்மாவுக்கு சரியான ரட்சிப்பையும் சரியான வசனத்தையும் சொல்லி கொடுத்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவர்கிட்ட இருந்தது. ஆனால் தன்னுடைய அந்த சின்ன ஒரு அலட்சியமான செயலினாலே அவர் இழந்து போயிருக்க கூடும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. நம்மளும் நிறைய பேர் கீழே கிடக்குதுன்னு வைங்களேன், 10 ரூபா கிடக்குது, 20 ரூபா கிடக்குன்னா யாரு காசோ கிடக்குதுங்க, அது எவனுக்கோ போகுது, அது யாருதுன்னே தெரியல, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறவங்களா இருக்கும். சிலர்லாம் 10 ரூபாய் 20 ரூபாயெல்லாம் விட்டுருவாங்க, ஐயோ பிறன் பொருளை இச்சியாதே வசமே சொல்லுது விட்டுருவாங்க. ஆனா அதே 100 ரூபாயை கிடந்துச்சுன்னா, இல்ல அது ஒரு 500 ரூபாயை கிடந்துச்சுன்னா, அல்லது ஒரு 2000 ரூபாயை கிடந்துச்சுன்னா, நம்மள எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஐயோ கடவுள் கிருபையா எனக்கு இதை அடையாளம் காட்டினாரு, நான் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன், பாத்தீங்கன்னா ஒரு 5-2000 ரூபாய் கட்டு, 10000 ரூபாய் கடந்துச்சு, அவர் தான் கொடுத்தார், அப்படி கொடுக்கவே மாட்டார், பிறன் பொருளை அவர் நமக்கு கொடுக்க மாட்டார், நமக்கு நம்முடைய கையின் பிரயாசத்தை தான் அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்ப இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல நாம மாறிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த உலகம் இதையெல்லாம் சரி என்று சொல்லுகிறது, இல்லைன்னா தவறு இல்லை என்று சொல்லுகிறது. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைங்க என்னத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நான் சாட்சியா இருப்பேன், நான் நேர்மையா இருப்பேன், வசனத்தை கேட்டதின்படி நான் வாழ்வேன் என்று நாம் முடிவெடுப்பதே கிடையாது. முடிவெடுத்தாலும் அதில் நிலைத்திருப்பது கிடையாது. 10 ரூபாய் நம்மள அந்த முடிவுல நிலைத்து நிற்க வைக்குது, ஆனா அதே 500 ரூபாய் இருந்தா நம்ம தடுமாறி விழுந்துடும். அது காசு வேல்யூ பார்த்து நம்ம நம்முடைய தன்மானத்தை நம்முடைய ஹானஸ்டியை விற்று விடுகிறோம். அப்ப இதை நாம் மறந்து விடக்கூடாது. The world is always watching us, even if it's not watching.
உலகம் எப்பொழுது நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, அது கண்காணிக்கதோ இல்லையோ. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லுது, நான் அந்த வார்த்தையின்படிதான் நடப்பேன். ஸோ இது ஒரு நேர்மைக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம எதை கேட்கிறோமோ அதை பயிற்சி செய்கிறோமா, இந்த பொறுப்புள்ள வாழ்க்கை இந்த வருஷத்துல வாழ்வோம். இதுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும், இதுக்கு விலை அதிகம் தான், கொஞ்சம் தன்மானம் இல்லாமல் இருக்கணும். ஆனாலும் இயேசுவை போல மாறணும் நமக்கு ஆசையா, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். கேட்கிறதை மறக்கிறவர்களாய் இருக்காமல் அதன்படி செய்ய வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, எபிரேயர் 5வது அதிகாரத்துல 12, 13, 14 வசனத்தை பார்ப்போம், என்ன சொல்லுதுன்னு பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் என்கிறவன் குழந்தை இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் போதவர்களாய் மற்றவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு, வெறும் வார்த்தைகளை போதிக்கிற அளவுக்கு இல்ல, மெச்சூர்டா நம்முடைய வாழ்க்கையில இருந்து போதிக்கிற அளவுக்கு நாம முன்னேறி இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அநேக நேரத்தில் நம்மை பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இன்னும் வந்து நமக்கு கடவுளுடைய காரியங்களில் பங்கு பெறுவதற்கு, பைபிளை படிப்பதற்கு, ஜோபம் பண்ணுவதற்கு யாராவது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்முடைய போதகரோ அல்லது அங்கே இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினரோ ஞாபகப்படுத்துறேன்னா அதை விட அசிங்கம் கிடையவே கிடையாது. அது ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கு, புதிய விசுவாசிக்கு கூட அப்படி செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்களுக்கு இதை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப போதிக்கிற அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்க வேண்டிய நாம இன்னும் பேசிக் டீச்சிங்ஸ்லயே இருக்கோம், அதுலயே வளரலன்றது ஒரு பெருத்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நஷ்டமாக இருக்கிறது. ஒரு சபையில ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்களாம். அந்த ஆய்வின் படியில பார்த்தா சபை அங்கத்தினர்களில் 10% பேரு அவங்க அங்கத்தினர்களா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பெயரும் யாருக்கும் தெரியாது, அவங்கள மூஞ்சியும் பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னொரு 20% பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ஞாயிறு தொழுகையில பங்கு பெறுவதே கிடையாது, எப்பயாவது விசேஷ கூட்டங்களில் வந்து மட்டும் மூஞ்ச காட்டிட்டு போறவங்களா இருப்பாங்களாம். இன்னொரு 25% மக்களை பத்தி அந்த ஆய்வு சொல்லுகிறது அவங்க ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. இன்னொரு 35% மக்களை பற்றி அந்த ஆய்வு சொல்லுகிறது அந்த சபையில் உள்ள அங்கத்தினர்கள் அவங்க பைபிளை திறக்கிறதே கிடையாது, பைபிள் படிக்கிற பழக்கமே கிடையாது, பிரசங்கம் கேட்கும் போது வசனங்களை கேட்டுட்டு இருக்கவங்க அவ்வளவுதான். 40% மக்கள் காணிக்கை ஒழுங்காக வசனத்தின்படி கொடுப்பது கிடையாது. 10% மேல கொடுத்தாதான் இன்றைக்கு தேவன் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் நாம். ஆனா காணிக்கை அவர்கள் கொடுப்பதே கிடையாது. 60% மக்கள் ஊழியங்களை பற்றி என்ன செய்வது கிடையாது, கவலைப்படுவது கிடையாது. ஒரு 30% மக்கள் தான் ஊழியங்கள் நடக்குது, அதுக்கு கொடுக்கணும், அதுல பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள். 70% மக்கள் சபைக்கும் தங்களுக்கும் தொடர்பே இல்லைன்றது மாதிரி விசிட்டர்ஸா வந்துட்டு போறவங்களா இருக்கிறாங்க. ஒரு 30% மக்கள் தான் இதுல என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், மீட்டிங்க்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. 85% மக்கள் யாரையுமே சபைக்கு கூட்டிட்டு வரதே கிடையாது. ஒரு 10-15% மக்கள் தான் வாங்க எங்க சபைக்கு, வாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 15% அப்படி செய்யறாங்க. 85% மக்கள் மற்ற ஆத்துமாக்களை சபை கூட்டங்களுக்கு அழைத்து வருவதே கிடையாது. 95% மக்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா அவங்க ஆத்துமாவை வாழ்க்கையில் ஆதாயம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தியதே கிடையாது. 5% பேர் தான் சபையில ஆத்துமாக்கள் வந்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு காரணமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, 100% மக்கள் நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு என்ன பண்றாங்களாம், ஆசைப்படுறாங்க. இதுல இந்த 10% 95% வரைக்கும் எல்லாருமே பரலோகம் போகணும்னு ஆசை. ஆனா வித்தியாசமான நிலை, சபையில் தலையை காட்டாதவர்கள் இருந்து சபையே கதின்னு கடக்கிறவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை. இந்த நிலைமை மாற வேண்டும். பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் சபைக்கு தங்கள் பங்களிப்பையும் தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக வேதத்தின்படியும் கட்டமைப்பார்கள். இந்த செய்தியிலே நாம கேட்ட ஒரு 3 விஷயங்கள் இதுதான். ஒரு பொறுப்பான அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த வருஷத்தில் வாழும்படியாக நாம் முடிவு பண்ணியிருக்கோமான்னு யோசித்து பாருங்க. தனியாக நீங்களே தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தின் துணை கொண்டு ஆராய்ச்சி செய்யுங்க. 3 குறிப்புகளை நாம் பார்த்தோம். 1, நாம் விளக்காக இருக்கிறோம், நாம் மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
இரண்டாவது, நமக்குன்னு அந்தரங்கமான ரகசிய ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது, அது பாவத்தையும் பரிதாபத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். மூன்றாவது, எதை கேட்கிறோமோ எதை நாம் போதிக்கிறோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இந்தந்த வசனங்கள் எல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் என் வாழ்க்கையில பயிற்சியாக மாறி இருக்குதான்றத நம்ம கவனமா இருக்க வேண்டும். இவைகளை செய்தால் நாம் ரெஸ்பான்சிபிளான ஒரு பொறுப்புள்ள அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இந்த நாட்டுக்கு நாம பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக இருக்கணும்ன்றது 100க்கு 100 உண்மை. அதனால நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து எல்லாவற்றிலும் நம்மை ஆள்கிறவர்களுக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்தி சட்டத்திட்டங்களின்படி சரியாக வாழணும். அது பொறுப்புள்ள பிரஜை சிட்டிசனுக்கு அழகு, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனுக்கு. அதே போல நம்மை படைத்த தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் தாமே இந்த முயற்சியில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் எப்படிப்பட்ட பொறுப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுன்றதை இந்த நாளிலே எங்களுக்கு சுட்டி காட்டினீங்க. அதன்படி வாழ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். யாக்கோபு 1:22 நம்மை நாமே வஞ்சியாமல் இருக்க, அதாவது ஏமாற்றாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கேள்வி நிறைவாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:22 நம்மை நாமே வஞ்சியாமல் இருக்க, அதாவது ஏமாற்றாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன்தாமே அவருடைய வசனத்தின்படி வாழ எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்தல்வாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.